அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்புரமராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை சிஎம்சிஎல் ஆர்டிஓ பதிவுகள் தொடர்ந்து சிஎம்சிஎல் ஜான்சன் இந்த சேனலில் பதிவிட்டு வர்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, தற்போது இந்த கொரோனா 144 போட்டிருக்க சூழ்நிலையில் அவசர சூழ்நிலை காரணமாக வெளியே நம்ம எங்கேயா போக வேண்டியிருந்துன்னா என்ன பொருட்கள், இப்போ உணவுப் பொருட்கள் மட்டும் பக்கத்தில் உள்ள நியரஸ்ட் கடைகளில் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது போக மேரேஜு, ஏதோ ஒரு டெத் ஃபங்க்ஷன், ஏதோ சம்திங் அவசர காலமாக நீங்கள் வெளியே போக வேண்டியிருக்குது, அதுக்கு அரசிடம் அனுமதி வாங்கியே நீங்கள் போகலாம். அதுக்கான வெப்சைட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூகுள் ஓப்பன் பண்ணிவிடுங்க, அதில் சர்வீஸ் ஆன்லைன் கவர்மெண்ட் .in கவர்மெண்ட் இன் தமிழ்நாடு அடிச்சிங்கன்னா சர்வீஸ் ப்ளஸ் வெப்சைட்டும் வரும். இ சேவா கோம் சர்வீஸ் ப்ளஸ் லாகின் பண்ணி பண்ணலாம். நான் லாகின் பண்ணி பண்ணுறத ஷோ பண்ணுறேன். டைரக்ட் லிங்கும் இருக்குது, வித்தவுட் லாகின் பண்ணாமே பண்ணலாம். லாகின் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருவோம். ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள நம்ம இ சர்வீஸ், அதாவது ஆன்லைன் மூலமாக கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் இல்லைன்னா இதில் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. அதிகப்படியான தகவல் ஒன்றும் கேட்க போகிறதில்ல. அவங்க உங்க ஃபுல் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் ப்ளஸ் பாஸ்வேர்டு என்ன செலக்ட் பண்ணுறீங்க, எந்த ஸ்டேட். உங்கள் இதை செலக்ட் கொடுத்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், அகெயின் ஒன் மோர் டைம் பண்ணுறேன். ஏற்கனவே பண்ணிட்டேன், 100 மெயில் ஐடி வச்சு இது ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறக்காக உள்ளே கொண்டு வரேன். பாஸ்வேர்டு, செக்யூர் பாஸ்வேர்டு, ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு வாங்கி வச்சுக்கிடுங்க. ஸ்டேட் எதுன்னு சூஸ் பண்ணிவிடுங்க. இது லாகின் பண்ணி பண்ணுறது, லாகின் பண்ணாமல் பண்ணுறதுக்கும் இருக்குது. ரெண்டு யூஆர்எல்மே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கொடுத்த ரெண்டு நம்பருக்குமே ஓடிபி வரும், உங்கள் மெயில் ஐடிக்கும் வரும், உங்கள் ஃபோன் நம்பருக்கும் வரும். ரெண்டுக்கும் ஓடிபி நீங்கள் சப்மிட் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஐடி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை யூஸ் பண்ண முடியாது. நான் யாருக்கும் ஐடி க்ரியேட் பண்ணிட்டேன், அதனால் நான் டைரெக்டாகவே இப்போது சர்வீஸ் அந்த கவர்மெண்ட் வெப்சைட் போய்ட்டு லாகின் ஐடியில் போய் உள்ளே போக போகிறேன். அதில் கோடு என்ன கோடு காமிக்கியோ அதை டைப் பண்ணிவிடுங்க, கேப்டலாக ஸ்மாலாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஓகே, இதில் உங்கள் ப்ரொஃபைல் வியூ, ப்ரொஃபைல் எடிட், ப்ரொஃபைல் சேஞ்ச் பாஸ்வேர்டு, எதுவும் கேஓசி அப்டேட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். அப்ளை சர்வீஸ் ஆன்லைனில் என்னெல்லாம் சர்வீஸ் இருக்கோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். அதோடய ஸ்டேட்டஸும் நம்ம வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ யூ அப்ளை சர்வீஸில் வியூ ஆல் அவைலபிள் சர்வீஸில் உள்ளே போகிறேன். இப்போ வந்து இ பாஸ் சர்வீஸ் வந்து தற்போதைக்கு சோசியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணியிருக்கு. அந்த இ பாஸ் சர்வீஸ் தான் இதில் கிளிக் பண்ணுறேன். இதில் நம்மளுடைய இது என்னோடய ஐடியிலேருந்து என்ன பண்ணுறேன், ஐடி எல்லாமே டேரெக்டாக பண்ணுறா தான் நம்ம வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் சேம் டீட்டெயில் தான் இதுலேயும் ஃபில் பண்ண போகிறோம். உங்கள் பெயர், உங்கள் ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், மெயில் ஐடி, ஸ்டார் போட்டிருக்கெல்லாம் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். டைப் ஆஃப் அப்ளிகேண்ட், நீங்கள் கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக. உங்கள் முழுமையான அட்ரஸ், வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், வெஹிக்கிள் டைப் 2-வீலரா 4-வீலரா, பாஸ் என்ன டேட்லேருந்து என்ன டேட் வரைக்கும், எந்த வழியாக போகிறீங்க, ரீமார்க்ஸ் என்ன காரணத்துக்காக போகிறீங்க அதை போட்டுக்கிடுங்க. அப்புறம் யார் போகிறீங்க, மெம்பர்ஸ் ட்ராவலிங், அந்த டீட்டெயில்ஸ் இதில் போட்டுருங்க. ப்ளஸ் அடிஷ்னல் மை பீப்புள் வேணால் அடிஷ்னல் இதில் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டு என்னுடைய நாலேஜ் தெரிஞ்ச வரைக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் த அத்தாரிட்டிஸ் டிசைட், இதை பாஸ் அவைலபிலிட்டியை கவர்மெண்ட் வந்து
அக்செப்ட் பண்ணுவாங்க, ரிஜெக்டும் பண்ணலாம் வித்தவுட் கிவிங் எனி ரீசன். ஓகே, அதுக்கும் நம்ம அக்னாலேஜ் பண்ணுறோம். அப்புறம் வந்து வெளியே அதர் டிஸ்ட்ரிக்ட் போகிற பீப்புள் வந்து ஹோம் குவாரண்டைன் வந்து 14 நாள் நான் வீட்டுக்குள்ளே இருப்பேன் போயிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நீங்களே அக்ரி கொடுத்து தான் இந்த கோடு கொடுத்து இல்லை சப்மிட் கொடுக்கணும். ஆன்லைனில் நீங்கள் ஐடி பண்ணிங்கன்னா, உங்கள் ஐடி மூலமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸில் ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாமே இதில் வந்துடும். அதுக்கும் உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர் வரும், நீங்கள் அதை வச்சு உங்களுக்கு மெயில் பாஸ் வந்துடும். அப்ரூவ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பாஸ் வந்துடும், அதை PDF-ஆக ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நீங்களும் வெளியே லாங் டிஸ்டன்ஸ் எதுவும் போகிற அந்த இதை யூஸ் பண்ணிவிடுங்க. என்னென்ன ஜேர்னி வந்து ஜேர்னி டைப் வந்து 1-way-ஆ 2-way-ஆ அதை கொடுத்துருங்க. பர்பஸ் ஆஃப் ட்ராவல் வந்து மெடிக்கல் கலெக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன், அது ஒன்று கவர்மெண்ட் ட்யூட்டி, அதர் எசென்ஷியல் மேரேஜ் ஃபனரல். அதர் எசென்ஷியல்னால் இப்போ பால் வண்டியெலாம் வந்து கண்டிப்பாக போகக்கூடியது, உணவுப் பொருட்கள் அப்படி இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் போட்டு விடுங்க. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது கண்டிப்பாக போகணுன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணி போய்க்கலாம். ஓகே, கொரோனா தொடர்பாக தொடர்ந்து இந்த சேனலில் கிராமங்கள் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட சேனல் மற்றும் தற்போது இருக்கிற சூழ்நிலையில் ஒரு சில விஷயங்களை அடிப்படையில் மக்களுக்கு தேவைப்படுது, அந்த விஷயங்களை ஆன்லைன் சம்மந்தப்பட்டதை இந்த சேனலை தொடர்ந்து பதிவிட்டு வரும். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு பதிவில் சந்திப்போம். நன்றி.